Hello everyone, welcome to Stay Updated Tnpsc. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஐ வாஸ் கம்ப்ளீட்லி அட்ராக்டட் பை த நேம். இந்த புக்கோட பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, மேக்ஸ் மனதில். இது வந்து பார்த்திங்கன்னா ஆசான் பப்ளிகேஷன், அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மேக்ஸ் மனதில் புக் பற்றி சொல்லணுன்னா, லைக் டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டாக ஒரு ப்ராப்பரான ஒரு புக்காக நான் இதை பார்க்குறேங்க, ஆப்டிடியூட் ஓரியன்டாக. ஓகேங்களா? ஆக்சுவலி நான் நிறைய தேடி இருக்கேன், ஏதாவது நல்ல புக் இருக்கா வாங்கி ரிவ்யூ பண்ணணும் தேடும் போது எனக்கு இந்த புக் பத்தி தெரிய வந்தது. நிறைய பேர் நல்ல ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க, இந்த புக் நல்லா இருக்கும் சந்தியா, நீங்க வாங்கி ரிவ்யூ பண்ணி பாருங்க என்கிட்ட சொன்னாங்க. ஓகே, இந்த எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி ஐ பாட் திஸ் புக். பாத்தீங்கன்னா ஆட்டிடியூட் வந்து ரொம்ப டஃப்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா உண்மையா சொல்லணும்னாங்க டிஎன்பிஎஸ்சிலே ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் தான். ஏன்னா அது ரொம்ப எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் கேட்க போறாங்க. ஈவன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ்லே பாத்தீங்கனாலும் அது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறத அவங்க தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ ஈஸியா இருக்க ஒரு சப்ஜெக்ட், அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி சிலபஸ் இருக்குது, பட் அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற மார்க்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். நம்ம கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற ஒரு சப்ஜெக்டாக தான் நான் இந்த ஆட்டிடியூட் பார்ப்பேன். அதுக்கான ஒரு ப்ராப்பர் புக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியுன்றதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுங்க. அதுக்காக தான் மெயினாக இந்த புக்கை வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஏன்னா மார்க்கெட்டில் அவ்வளோவா ஆப்டிடியூட்கான ஒரு ப்ராப்பர் புக் வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ நான் சர்ச் பண்ணி பார்க்கும் போது தான் ஐ கேம் டு நோ அபவுட் திஸ் புக். இந்த புக் ரீசெண்டாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கண்டிப்பாக இதை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. அப்புறம் ரிவ்யூ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஒரு அனவுன்ஸ்மெண்ட், நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிமினரி டெஸ்பேச் வந்து கண்டக்ட் பண்ணுறோங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அப்புறம் இந்த புக் ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா புக்கோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? வாங்க இந்த புக் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். இது தாங்க இந்த புக், ஆசான்ஸ் மேக்ஸ் மனதில். ஆக்சுவலி புக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னே சொல்லலாம், இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 394 பேஜஸ் வந்து இருக்குங்க இந்த புக்கு. ஓகே, இந்த புக் பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆசன்ஸ் மேக்ஸ் மனதில் மென்டல் எபிலிட்டி பேஸ்ட் ஆன் நியூ ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸசைஸ் சம் அண்ட் எக்ஸாம்பிள் சம் ரெண்டுமே வந்து கவர் ஆக போகுதுங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் டிஎன்பிஎஸ்சி இது இருக்கும் இல்லையா, அதுவும் கவர் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி தவிர்த்து அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் இவங்க கவர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸே 1850 க்வெஸ்சன்ஸ்க்கு மேலே இருக்க போகுது, சால்வ்டு க்வெஸ்சன்ஸும் 1800 மேலே இருக்க போகுது. இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தமிழ்நாடுல இருக்கு இல்லையா, அது எல்லா எக்ஸாம்ஸுக்குமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த புக்ல போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, பின்னாடி என்ன இருக்குன்னு பாக்கலாம். மேஜர் அதோடைய ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி இந்த புக் பத்தி போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கவரேஜ் ஆஃப் சிலபஸ் வந்து இருக்குங்க. அது இல்லாம இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ், ஃபார்முலா, டெரிவேஷன் எல்லாமே இதுலயே கொடுத்துருக்க போறாங்க. அப்புறம் சிலபஸ் பேஸ்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்க போறாங்க. நியூ ஸ்கூல் புக்ல இருந்தா எடுத்திருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஓல்டு க்வெஸ்சன்ஸ் இருக்க போதும்னு நினைச்சுக்காதீங்க, நியூ ஸ்கூல் புக் தான் கவர் பண்ணிருக்காங்க. அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் இது இருக்க போது. பிராக்டிஸ் செட்ஸ் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எபிஜே சாருடைய கோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் அடுத்து வந்து இங்கே நான் நேம் எழுதியிருப்பேன். ஆக்சுவலி நேம் எழுதுறது வந்து எந்த பெண்ணில் எழுதியிருந்தேன்னா பென்டல் பெண்ணில் தான் எழுதியிருந்தேங்க. இதுதான் இந்த பெண் தான், பென்டல் பெண். இது என்னுடைய ஃபேவரட் பெண், அதனால இதில் எழுதி பார்த்துருந்தேன். ஓகே எப்படி இருக்குன்ட்டு, ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்லை, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, பேப்பர் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். தென் அடுத்து வந்து இந்த இடத்துல நம்ம பப்ளிஷர் நோட் கொடுத்துருக்காங்க. தென் இதுலேயும் அந்த ஃபீச்சர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகே, இங்கே கோட்ஸ் இருக்கு. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் இருக்கு. இண்டெக்ஸ் பார்க்கும் போது தான் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட், பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா தெரியுது. எல்சிஎம் எல்சிஎஃப் இருக்கு, சிம்பிளிஃபிகேஷன், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்கு. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங்கும் இருக்கு, டயக்ராமேட்டிக் ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸும் இருக்கு, ராங் டேர்ம் மிஸ்ஸிங் டேர்ம்ஸும் கொடுத்துருக்காங்க, கோடிங் டிகோடிங் இருக்கு. இது இல்லாமல் டைஸ் பசில்ஸும் கவர் ஆயிருக்கு, விஷுவல் ரீசனிங் இருக்கு, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் இருக்கு. ஓகே, ஸ்டாட் இருக்கு, ப்ராபபிலிட்டி இருக்கு, ஏபிஜிபி இருக்கு, ப்ராப்ளம் அண்ட் ஏஜஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் செட்ல இருந்து 1 to 30 செட் இருக்கு. செட் இன் த சென்ஸ் 30 க்வெஸ்சன்ஸ் கிடையாதுங்க, ஒவ்வொரு செட்லையும் மோர் தென் 20 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லாம லைக் இன்னொரு ஒரு மாடல் செட் க்வெஸ்சன் பேப்பரும் இருக்கு, 44 செட்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி பேப்பர் குவாலிட்டி நம்ம ஃபர்ஸ்ட் எப்பயும்
ஸ்க்ரீன் போல் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரியே நான் மார்க்கர் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி பார்த்தேங்க. நாட் அன் இஷ்யூ. பிங்கை விட ப்ளூ கலர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பேப்பர் குவாலிட்டி அது அஃபெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன ஃபார்முலாவா அதை முன்னாடி கொடுத்துட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம 2008 அண்ட் குரூப் ஃபோர்லேயே பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இருந்தே தியரி பேஸ்டு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இந்த புக்லையும் பார்த்தீங்கன்னா தியரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க விஷயத்த இங்கே முன்னாடி தியரிட்டிக்கல் பார்ட்டை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க சம்ஸ்குள்ளே போயிருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தியரம் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இப்போ எப்படி க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாங்களா. இங்கே பாருங்க, ஸ்கூல் புக் பேஸ்டு க்வெஸ்சன்ஸ் சொல்லிட்டு ஒவ்வொரு க்வெஸ்சனையுமே சால்வ் பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக. உங்களுக்கே பார்த்தா தெரியும், எஸ் ப்ராப்பராக சால்வ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மட்டுமே ஓமே காட் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 112 க்வெஸ்சன் இருக்கு. அது மட்டும் இது வந்து ஸ்கூல் புக் பேஸ்டு க்வெஸ்சன். இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்வெஸ்சன்ஸ் ஆஸ்டு ஃப்ரம் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு சொல்லிட்டு இங்கேயும் க்வெஸ்சன்ஸ்க்கான ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாலும் லைக் ஒரு 56 க்வெஸ்சன் இருக்கு. இது வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மட்டும். நெக்ஸ்ட் எடுத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கும் அதோடைய ஃபேக்ட்ஸ் என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் டெரிவேஷன்ஸ் கொடுத்துட்டு ஸ்கூல் புக் பேஸ்டு க்வெஸ்சன்ஸ். ஓகேங்களா, ஓகே இப்போ நமக்கு புரிஞ்சிச்சு இவங்க இந்த ஃபார்மெட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தியரம் மாதிரி இருக்கிறத கொடுத்துட்டு டெரிவேஷன்ஸை கொடுத்துட்டு ஸ்கூல் புக் தென் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த ஃபார்மெட்டை வந்து ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம பின்னாடி இருக்கு இல்லையா அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாம். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பார்த்தாலே நல்லா இருக்குங்க, புக்கு நீட்டா இருக்கு, ஈஸியா கவர் பண்ணிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் செட்ன்னு சொல்லிட்டு இதுல ஃபுல்லா க்வெஸ்சன்ஸ் கொடுத்துட்டு ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு செட்ல பாத்தீங்கன்னா இங்க 26 க்வெஸ்சன்ஸ் இருக்கு. சோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம், தியரம் படிக்கிறோம், படிச்சுட்டு ஸ்கூல் புக் பாக்குறோம், அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமோட க்வெஸ்சன்ஸையும் பாக்குறோம். பார்த்துட்டு நம்ம சம்ஸ் போட்டு பாக்கணும் இல்லையா, அதுக்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனோடதே இவங்க ஆன்சர் கீயோட கொடுத்துருக்காங்க. சோ இதை நம்ம ப்ராக்டிஸ்க்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எத்தனை செட் இருக்குன்னா ஐ திங்க் மோர் தென் 30 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க 30 இருக்கு. இது வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸோட தான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மென்டல் எபிலிட்டி எக்ஸசைஸ்னு சொல்லிட்டு இங்கேயும் செட் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா லைக் 25 க்வெஸ்சன்ஸ் வந்து ஒரு செட்ல இருக்கு. அந்த மாதிரி மென்டல் எபிலிட்டி எக்ஸசைஸ் செட்ஸ் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 44 செட் இருக்கு. ஸோ நமக்கு ஒரு ப்ராப்பராக இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம கரெக்டாக படிக்கிறோம், படித்ததை சம்ஸ் போட்டு பார்க்கணும். ஆப்டிடியூட்ல நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்கே என்னன்னா கண்ணால சம்ஸ் பார்த்துட்டு மட்டும் போயிடுவாங்க. அது பெரிய தப்புங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சம்ஸ் எப்பயுமே போட்டு பார்த்தா மட்டும்தான் அதுல இருக்க டிஃபிகல்ட்டி தெரிய வரும். ஸோ நமக்கு ப்ராப்பரா கைட் பண்ற மாதிரி ஒரு புக் இருக்கு. ஈச் டாபிக் ப்ராப்பரா கவர் பண்ணியிருக்காங்க. உள்ள சம்ஸும் இருக்கு, ஸ்கூல் புக்ல இருக்கிறதும் கவர் ஆயிருக்கு, பின்னாடி போட்டு பாக்கிறதுக்கும் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லைக் ஒரு ப்ராப்பர் புக் சொல்லலாம். நல்ல பேப்பர் குவாலிட்டியில இருக்கு, எவ்ரி திங் இஸ் பெர்ஃபெக்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த புக்கை வாங்கிக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா லைக் மெயினா நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கணும்னு நினைச்சிருந்தேன் இந்த புக்ல, அதை பாருங்க, நீங்களும் பாருங்க. யா இதுதான் ஸ்டாட் போர்ஷன். ஏன்னா நம்ம இது மெயின்ஸ்ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இல்லையா, அதனால கரெக்டாக கவர் ஆயிருக்கான்றதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது, அதனால எடுத்து பார்த்துருந்தேன். பார்க்கும்போது லைக் ப்ராப்பரா வந்து ஃபுல்லா கொடுத்துருக்காங்க, தியரி பார்ட் கொடுத்துட்டு தென் அடுத்து வந்து எஸ் அஸ்யூம்டு மீன் மெத்தட், மீன் மோட், மீடியன் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் சம்ஸும் வந்து நல்லா இருந்ததுங்க. நான் பார்த்தேன் உள்ள பார்த்தீங்கன்னா லைக் அந்த பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் நல்ல கலராகவும் கலர்லையும் கொடுத்துருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட்லையும் இருக்கு. ஸோ நம்ம ரொம்ப குவாலிட்டி எப்படி இருக்குன்ற மாதிரி நம்ம நினைக்கவே வேணாம். நம்ம நினைக்கிற மாதிரி சிலபஸை அழகாக கவர் பண்ண மாதிரியான ஒரு புக்காக தான் இந்த புக் இருக்கு. ஓகேங்களா, அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எவ்ரி திங் இஸ் பெர்ஃபெக்ட்டுங்க இந்த புக்கில் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இந்த புக் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேங்க்யூ ஆல்.